9 ஆண்டு ஆட்சியில் இந்தியாவின் பாரம்பரியத்துக்கு புத்துயிரூட்டவும் மரியாதை செலுத்தவும் எண்ணற்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி கருத்து. இளைஞர்களுக்கும் பண்பாட்டுக்கும் இடையிலான பிணைப்பு வலுப்பட்டிருப்பதாகவும் ட்வீட். அமெரிக்க அதிபர் பைடனை வரும் வாரம் பிரதமர் மோடி சந்திக்கும்போது 5 முக்கிய துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாக இந்திய தூதர் தகவல். சுகாதாரம், தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கல்வி மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு எட்டப்படும் என நம்பிக்கை. பிபர்ஜாய் புயலால் பாதிக்கப்பட்ட குஜராத்தின் கச் பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு. முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். சர்வதேச போட்டிகளை நடத்துவதற்கு விருப்பமான இடமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. சென்னையில் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் தொடரின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுத்ததற்கான ஆவணத்தில் கையெழுத்திட்டார் செந்தில் பாலாஜி. காவிரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நீதிமன்ற ஊழியர்கள் கையொப்பம் பெற்றனர். ஒரு சிறைப்பறவையை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் முதலமைச்சருக்கு ஏன் வந்தது? அரசியல் நாகரிகம் கருதி செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிக்கக்கூடாது என்று பெற்றோரிடம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வலியுறுத்த வேண்டும். பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவித்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பேச்சு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை தானே இது, கண்டு நீங்க இப்ப சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் அடுத்தடுத்த வருஷத்துல வரப்போற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா வரப்போறீங்க. நாளைய வாக்காளர்களான இன்றைய மாணவர்கள் புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என நடிகர் விஜய் கருத்து. தேர்தலில் வெற்றி பெற தொகுதிக்கு 15 கோடி ரூபாய் செலவு செய்பவர்கள் எவ்வளவு சம்பாதிப்பார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் என்றும் பேச்சு. நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள், அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே, இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து 15 கோடி செலவு பண்றாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும்? சமூக வலைதளங்களில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாணவர்களுக்கு நடிகர் விஜய் வலியுறுத்தல். படிக்கும் போது கிடைக்கும் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஸோ மொதல் தடவையாக உங்கள் பேரண்ட்ஸோட கண்காணிப்புலேருந்து வெளியில் போய் வேற ஒரு லைஃபுக்கு ஒன்று போகிறீங்க, அங்கே ஒரு சுதந்திரம் ஒன்று கிடைக்கும் பாருங்கள், அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட. சி 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினிக்கு வைர நெக்லஸ் பரிசளித்த நடிகர் விஜய். தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக 1404 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் என விஜய் நல்லதுதான் சொல்லியிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. யார் அரசியலுக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என்றும் பேட்டி. பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா ஒரே ஒரு வார்த்தை கூட அவதூறாக பதிவிடவில்லை என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கருத்து. மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்களின் பலி எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சர்வதேச கருத்தரங்குகள், விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபானம் பரிமாற உரிமம் வழங்க வகை செய்யும் அரசாணை சட்டவிரோதமானது அல்ல. சிறப்பு உரிமம் வழங்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு சார்பில் வாதம்.
திருச்சி லால்குடியை அடுத்த தச்சங்குறிச்சியில் கூலி தொழிலாளர்கள் இரண்டு பேர் டாஸ்மாக் மது அருந்தி உயிரிழந்ததாக தகவல். வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அடுத்தடுத்து இறந்தது பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம் நேரில் விசாரணை. திருப்பூரில் பனியன் ஏற்றுமதி நிறுவனத்திற்கு வரவேண்டிய டிராபேக் எனும் ஊக்கத்தொகையை பெற சுங்கத்துறையில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து மோசடி. தூத்துக்குடியில் கிளை அலுவலகம் செயல்படுவது போன்று ஆவணங்களை தயார் செய்து 750,000 ரூபாய் பெற்ற இரண்டு பேர் கைது. திருச்சி மாவட்டம் துறையூரில் பட்டாக்கத்தியுடன் வீட்டிற்குள் நுழைந்து பெண்ணின் தாலிச்செயினை அறுத்து சென்ற கொள்ளையர்கள். இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. மணிப்பூர் மாநிலம் தொங்ஜூவில் பாஜக அலுவலகத்தை சூறையாடிய கலவரக்காரர்கள். கண்ணாடி ஜன்னல்கள், மின் விசிறிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி ஆவேசம். ராஜஸ்தானில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட மகனை நண்பன் திரைப்பட பாணியில் ஸ்கூட்டரில் அரசு மருத்துவமனைக்குள் அதிரடியாக அழைத்து சென்ற தந்தை. போதிய வீல்சேர்கள் இல்லை என்று கூறியதால் இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து லிப்டில் 3வது மாடிக்கு கூட்டிச் சென்றார். பிரதமர் மோடி மீது உள்ள ஈர்ப்பு காரணமாக என் மோடி என்ற பெயரில் கார் பதிவெண் பெற்றுள்ள அமெரிக்க வாழ் இந்தியர். தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் ஏதாவது நல்லது செய்ய பிரதமர் மோடி தன்னை தூண்டுவதாக கருத்து. டென்மார்க்கின் ஃபெனோ தீவில் நடைபெறும் வருடாந்திர கடற்கரை திருவிழா பல்வேறு வடிவங்களில் வண்ண வண்ண காற்றாடிகளை வானில் பறக்கவிட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.